தேனி ஆனந்தம் சில்க்ஸின் சுபாலயா, சுபமும் லயமும் கலந்து நெய்த காஞ்சிப்பட்டு. வணக்கம். சித்திரை திருவிழானுடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நம்முடைய யூடியூப் சேனலில் பார்த்துட்டு வர்றோம். வண்டியூருக்கு வந்த அழகர் அன்றைக்கு இரவு தங்கிட்டு பிறகு அவர் மீண்டும் ராமராயர் மண்டபப்படியை நோக்கி புறப்படுறார். அப்படி அவர் புறப்படுற போது இந்த பகுதி முழுவதும் இருக்கக்கூடிய திருக்கண்கள் எல்லாம் அவரை காண்பதற்காக மக்கள் அலைகடல் போல திரண்டு நிற்பாங்க. அதான் பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டால், அன்றைக்கி கூட என்னை ஒரு பேட்டி கேட்டாங்க, அப்படி என்னங்க சித்திர திருவிழாவில் பெரிய கூட்டம் அப்படின்னு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, அவர் அழைக்கிறார் இவர் அழைக்கிறார் வாருங்கள் வாருங்கள்லாம் சொல்கிறோம்ல, அப்படி யாருமே கூப்பிடாமல் தானாக சேர்ந்த கூட்டம்னு ஒன்று சொல்லுவோம் பாருங்கள். அது மாதிரி அழகர் மீது இருக்கின்ற ஈர்ப்பின் காரணமாக எந்த பகுதிக்கு போனாலும் அழகரை நோக்கி மக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. சமீபத்தில் கூட காவல்துறையை சார்ந்தவங்க ஒரு ஆப் ஒன்று உருவாக்கி அந்த ஆப்பில் நம்ம அழகர் எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கிட்டோம்னா அங்கே போய் நம்ம நேரடியாக தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம், சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி வந்து ராமராயர் மண்டபத்துக்கு வந்துடுறார். இந்த ராமராயர் மண்டபத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா, தசாவதார கோலம் கொண்டு பக்தர்களுக்கு இரவு முழுக்க காட்சி தர்றார். நான் ஒரு முறை அந்த தசாவதார நிகழ்வுக்கு ஏத்தாப்பில் ஒரு பெரிய மண்டபத்தில் மாடியில் உட்காந்து ஒரு உள்ளூர் தொலைக்காட்சிக்கு நான் நேர்முக வர்ணம் பண்ணேன் விடிய விடிய. அது என்னது அப்படின்னா, 10 அவதாரங்களை சொல்லுதல், 10 அவதாரங்களை காட்டுதல். மீனாமை கோளனடு நரசிங்கமாகி நிலம் விறகால் அளந்த குரலா அப்படின்னு வில்லிபுத்தூராளர் பாடுவார். உலகத்தினுடைய முதல் உயிரினம் நீரில் தோன்றியது என்பது அறிவியல். அதன்படி இறைவன் முதலில் அந்த வேதங்களை எல்லாம் காப்பதற்காக அவர் மச்சாவதாரமாக மீன் அவதாரமாக எடுத்தார் என்பதையும், பிறகு பூமியை காப்பதற்காக பூவராகனாக வராக அவதாரம் எடுத்தார் என்பதையும், மச்சாவதாரத்தை தொடர்ந்து தேவர்களுக்காக அசுரர்களுக்காக திருப்பார்கடல் கடையப்பட்ட போது மந்தாரகிரி மலை நகலாமல் இருப்பதற்காக பெரிய ஒரு ஆமை வடிவமாக எடுத்து அதனை தாங்கினார், கூர்மம் என்று அதற்கு பெயர். இப்போ கூட கச்சத்தீவு பிரச்சனைங்கிறாங்கல்ல, அந்த என்ன தெரியுங்களா, அந்த கச்சத்தீவுன்னா கச்சபம் என்றால் ஆமைகள்னு அர்த்தம். ஆமைகளெல்லாம் வந்து தங்குறது இடம்தான் அந்த தீவம், அதனால தான் அது கச்சத்தீவுன்னு பேர். சரி, இவர் இந்த அவதாரம் எடுக்கிறார். 3வது அவதாரம் என்னென்னா, பூமியவே ஒருத்தன் அப்படியே சுருட்டி கொண்டு போயிட்டா அப்படின்னு அதை போய் மீட்டுட்டு வர்றார். இப்போ நீங்கள் இதை சொன்னால் கேள்வி பண்ணுறாங்க, அவன் பூமியை எங்கே நின்று சுருட்டினா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒன்று நினைவு வச்சுக்கோங்க, மில்கி வே என்று சொல்லக்கூடிய பால் வெளி வீதியில் நின்று பார்க்கும்போது கிரகங்கள் எல்லாம் தனித்தனியே தனித்தனியே இருக்கும். அந்த பக்கம் சந்திரன் இருக்கும், இந்த பக்கம் சூரியன் இருக்கும், கொஞ்சம் தள்ளி வியாழன் இருக்கும், அதே போல் செவ்வாய் கிரகம் இருக்கும். பால்வெளி வீதியிலே நின்ற ஒரு பேருருவம் கொண்ட ஒரு அசுரன் இதை கையில் கொண்டு போகிறான் அப்படிங்கிறதான் அது பொருள். இப்போ நம்ம விடக்கூடிய சேட்டலைட் போன்றவையெல்லாம் அதை நோக்கி தான் போய்கிட்டு வரதை பார்க்குறோம். இதை மீட்பதற்காக வராக அவதாரம் எடுக்கிறார். அதற்கு பிறகு என்ன அப்படின்னா, இரணியன் என்கின்ற அந்த அசுரன் அவன் வேண்டிய வரத்தின்படி அவனை கொள்வதற்காக பாதி மிருகமாக பாதி மனிதனாக வருகிறார். பிறகு குள்ள வடிவிலே வந்து வாமன அவதாரம் எடுத்து விஸ்வரூபம் எடுத்து பூமியை பிரபஞ்சத்தை அளக்கின்றார். மூவுலகும் ஈரடியால் முறை திரம்ப வகை முடித்து தாவிய சேவடி சேர்ப்ப அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் பார்க்குறோம். இப்படி அவர் வந்து இந்த அவதாரத்தை எடுக்கிறார். இது மாதிரியான அவதாரங்கள்லாம் போடப்படுது. 10 அவதாரங்களும் போடப்படுறதில்ல, ஏன்னா விடியக்கலக்கெல்லாம் இதெல்லாம் செய்ய முடியாது. கடைசி அவதாரமாக என்ன போடப்படுது அப்படின்னா, மோகினி அவதாரம் போடப்படுகிறது. மோகினி அவதாரம் என்ன அப்படின்னா, இதே திருப்பார்கடலை கடந்த போது
அசுரர்களுக்கு அமிழ்தம் கிடைத்தால் அந்த அமிழ்தத்தால் அவர்கள் வந்து அழியாமல் உடம்பை பெற்றுவார்கள் என்று சொல்லி அவர்களை ஏமாற்றுவதற்காக திருமாலை ஒரு அழகிய பெண்வடிவிலே வந்து அவர்களை மயக்கி கலசத்தில் இருந்ததை அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டும் வணங்கினார் என்று நாம் வரலாற்றிலே படிக்கிறோம். அதே போல பத்மாசுரனை அழிப்பதற்காகவும் அவர் மோகினி அவதார் எடுத்தார் என்பதையும் பார்க்கிறோம். அதாவது யார் தலை மீது கை வைத்தாலும் அழிந்து போவார்களா என்று வரத்தை பெற்ற ஒரு அசுரன் அந்த வரத்தை தந்த சிவபெருமான் மீன் தலை மீதே கை வைக்க வந்தபோது அவரையும் சேர்த்து காப்பாற்ற மோகினி அவதாரம் எடுத்து அந்த அசுரனை அழித்த செய்தியும் சொல்லப்படுகிறது. இப்படி மோகினி அவதாரம் எடுத்து அந்த காட்சி தந்த பிறகு விடியற்காலையில் புறப்பட்டு அவர் மீண்டும் மதுரைக்குள்ளே செல்கிறார். இனி அடுத்து நிகழ இருக்கின்ற நிகழ்வு என்ன என்று கேட்டால் பூப்பல்லக்கு நிகழ்ச்சி இருக்கிறது. அதோடு சேர்ந்து அவர் அழகர் மலையை நோக்கி புறப்படுகிற அந்த செய்தியும் நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து அழகரோடு பயணப்படுவோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன் தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.